காலையில் 11 மணிக்கு மதுரையிலேருந்து கிளம்புனோன்னா நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்க்கு ட்ரெயின் போகும். 11 மணிக்கு ட்ரெயினை ஏறினீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு மந்திராலயம் ஜங்ஷன் போயிடலாம். அங்கேருந்து கோயில் போகிறதுக்கு 50 ரூபா பெர் ஹெட்டுக்கு, ஆட்டோவில் போகிறதுக்கு கோயில் வாசலில் இறக்கி விட்ருவான். நீங்கள் முன்னாடியே அட்வான்டேஜாக ரூம் புக் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஸோ ரூம் புக் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணுறேன். ஸோ 200 ரூபாயிலேருந்து ரொம்ப சீப் தான் ரூம் வந்து அங்கே ரெண்ட் வந்து. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா சாப்பாடு. ஸோ சாப்பாடு வந்து அங்கே ஒரு சூப்பரான ஒரு மெஸ் இருக்குது, மாமிஸ் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அங்கே உடுப்பி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த சைடு ஏரியாவில் நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க அந்த மாமிஸ் மெஸ்ஸை. ஸோ ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டு வந்து சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க, அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்ருங்க. 2 நாள் ஸ்டே பண்ணிங்கன்னா தான் அந்த வைப் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வாங்க முடியும். எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாமல் 3 நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். இங்கே சாப்பாடு மட்டும்தான் நமக்கு சிரமமாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அந்த மாமிஸ் மெஸ்ஸில் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அண்ட் கோலி சோடா மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே கொடுக்குற கோலி சோடா ரொம்ப அருமையாக இருக்கும். இது போக போயிட்டு வர எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ACல போனோம், அதோடைய ட்ரெயின் சார்ஜஸ் மட்டும் போக வரதுக்கு 2500 ருபீஸ் ஆயிடுச்சு. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் போயிட்டு போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு வரதுக்கு கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இங்கே சாமி கும்பிட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க, அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. அங்கே காலையில் போனோன்னா மறக்காமல் பிரம்மபுத்திரா நதியில் ஓரளவு குளிச்சுருங்க, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பக்கத்தில் உள்ள ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அது டைம் கிடச்சிச்சின்னா போயிட்டு வாங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸாக எல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதனால ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து 5000 ருபீஸ் வந்தது. நீங்கள் போயிட்டு உடனே வர மாதிரி இருந்தது, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 3000 குள்ளே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 4000 குள்ளே உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும்.